ஆனால் இந்த டிஜே எக்ஸ்போவில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக நான் உங்களுக்கும் புரிய வைக்கிறேன், எனக்கும் புரிஞ்சிச்சு. எல்லா கம்பெனி எல்லா பிராண்ட்லேயும் அண்ட் திஸ் இஸ் ப்ரோடெக் கேலரி ஆடியோ ஸ்டாண்டர்ட் ஒரு சில பிராண்ட்லாம் இவங்களுது தான். ஒரு ஆம்பிளிஃபயர் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, ஒரு மாடல் இல்லை, கொட்டி கிடக்கு, கொட்டி கொட்டி கொட்டி. பட் இவங்க பிராண்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி எல்லாமே சேம் தான், எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். இது விபிஏ 5000, 7000 இது போல் மாடலு. இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இதில் வந்து ஆனால் பயங்கர குழப்பமாக இருக்குது, எதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பட்ஜெட் தான், எல்லா கம்பெனியும் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிஜே சீரீஸில் வேலை செய்வாங்க. தலைமறி இவங்களோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆமாங்க, மறுபடியும் ஒரு டிஜே எக்ஸ்போ அண்ட் திஸ் இஸ் பாம் எக்ஸ்போ. அண்ட் இதுதான் பெரிய ஒரு பிராண்டு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாம், சவுண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ தான் ஆடியோ சென்டர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி டிஜேல, இன்றைக்கு வரைக்கும் டிஜேல சவுண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாத டிஜேவே கிடையாது. ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க, டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. லெட்ஸ் கோ டு வெல்கம் டு பிஸ்இண்டியா. அண்ட் திஸ் இஸ் ப்ரோடெக் கேலரி ஆடியோ ஸ்டாண்டர்ட். ஒரு சில பிராண்ட்லாம் இவங்களுது தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. இங்கு 1000 வாட்ஸ் இது. As usual, mixers collections. உண்மையாகவே நீங்களே ஒரு பெரிய குழப்பத்தில் வந்திருப்பீங்க. ஏன்னா நாங்களே வீடியோ எடுக்கிறவங்கள எங்களுக்கே எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஐட்டம், எல்லாமே குவாலிட்டி ஐட்டம் தான் இது வரைக்கும் நான் காமிக்கிறேன். ரொம்ப லோக்கலு, ரொம்ப புது பிராண்ட்லாம் நான் காமிக்கல. நான் இது வரைக்கும் காமிச்ச பிராண்ட் எல்லாமே டாப் கிளாஸ் மார்க்கெட்டில் ரேட்டிங்கில் இருக்குது. 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ரேட்டிங். ஆனால் பயங்கர குழப்பமாக இருக்குது, எதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பட்ஜெட் தான், எல்லா கம்பெனியும் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிஜே சீரீஸில் வேலை செய்வாங்க. ஃபுல்லாகவே டிஜே செஷன். ஸோ இப்போ இந்த டிஜே கியரை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ பொயினரு, நூமாக்கு இந்த பிராண்ட்லாம் கை வைக்கும்போது, என்எக்ஸ் இதெல்லாம் கை வைக்கும் போது அரவுண்டு 28, 35, 40, 80, 1 லட்சம் அப்படி தான் போகும் இந்த மிக்சர் கியர். அதாவது டிஜே இந்த இப்போ டிஸ்க் ஜாகர் பண்ணுறது, இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த ஐட்டம். பட் இவங்க பிராண்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி எல்லாமே சேம் தான், எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் தான். அண்டு ஸோ அனைத்து வகையான ட்விட்டர், 450, 518, 750, D26 அதுக்குள்ளே எல்லா ஸ்பேர்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும். அதோட டைஃபனு, அதோட நெட்ஒர்க் போர்டு அண்டு அதோட ஃப்ளேயர்ஸு எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். நல்லாவே காப்பரில் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஓகேவா, ரேட்டு தான் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப ஹையாகவும் இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் இந்த டிஜே எக்ஸ்போவில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக நான் உங்களுக்கும் புரிய வைக்கிறேன், எனக்கும் புரிஞ்சிச்சு. எல்லா கம்பெனி எல்லா பிராண்டிலையும் ஏதாச்சும் 2 ஐட்டம், 3 ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ். உடனே அவங்க எல்லா ஐட்டமும் போட்டுடுறாங்க, ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோன்ஸில் ஆடியோ சென்டரு 9.0 கொஞ்சம் ரொம்ப பேர் ஆயிடுச்சு. அஹுஜாவில் பார்த்தீங்கன்னா 250 ஆம்பிளிஃபயர் ரொம்ப பேர்.
அதாவது ஒரு ஒரு பிராண்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு ஐட்டம் ரொம்ப பேர் வாங்கின பாப்புலர் ஐட்டம்னே எல்லா ஐட்டமும் அவங்க விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் கம்பெனியோட பேட்டர்ன், இது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே அவங்களுக்கு ஃபேமஸ்னு சொல்ல முடியாது. ஜேபிஎல் வரைக்கும் நான் இதுதான் சொல்கிறேன். ஜேபிஎல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நானே. இது விபிஏ 5000 7000 இது போல் மாடலு. இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே இதில் வந்து 76 85 அது போல் கொஞ்சம் ரேட் கூட தான். பட் ஆனால் இப்போ இது ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டிலேருந்து பஞ்சிலேருந்து சப்பு டாப்ஸ் எல்லாத்துக்கும் போட லோடு நல்லா பக்காவாக எடுக்கும். ஆர்கெஸ்ட்ராக்கெலாம் இது என்ன சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பார்த்துருப்பேன். ஃபஸ்ட்டுனா முன்னாடி நான் போட்டிருந்தேன் அது ஒரு பிளாக் 80 ப்ரோ கலெக்ஷன்ஸ்ல. அதில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் 80 ப்ரோ ஆம்பிளிஃபயர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 80 ப்ரோ கம்பெனிக்காரங்களே இவங்களோட ஆம்பிளிஃபயரை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சவுண்ட் ஸ்டாண்டர்ட்னு இதோ இந்த டைட்டிலுங்க பாருங்களேன். இந்த ஃபோட்டோ இதில் பார்த்துருப்பீங்க. இந்தோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பிளாக் போடும்போதெல்லாம் அப்போலாம் இது ரொம்ப ஃபேமஸ். சவுண்ட் ஸ்டாண்டர்டோட அந்த CA20 பயங்கர ஃபேமஸ். அப்போ நான் மட்டும் இல்லை, அப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் டீசல் அதுதான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அது பயங்கர பொழந்து கட்டும் பவர் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த பிராண்டு தான் இது அத்தரைஸ்ட் பிராண்டு ப்ரோடெக்ட்னு சொல்லிடுது. இதில் ஆடியோ ஸ்டாண்டர்ட், சவுண்ட் ஸ்டாண்டர்ட், ஆடியோ அஃபேர் சம்திங் இதுமாரி பேர்லாம் இருக்குது. எல்லாமே இவங்களோட அத்தரைஸ்ட் ஐட்டம் தான். பி ஆடியோவில் இவங்க அத்தரைஸ்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மானிட்டர்ஸ்லாம். ஏகப்பட்ட ஆம்பிளிஃபயர் அண்ட் ஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே சேனலில் 4 இன்னும் நீங்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்கிறது இந்த பாம் எக்ஸ்போ. மும்பையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஏகப்பட்ட ஆம்பிளிஃபயர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆஃபர்ஸ் வரும். டோன்ட் பி ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாமே இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் தெல. ஆடியோ ஸ்டாண்டர்ட் நிறையா இருக்குது. வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், விட்டுறாதீங்க, எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஆம்பிளிஃபயர் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் இல்லை, ஒரு மாடல் இல்லை, கொட்டி கிடக்கு, கொட்டி கொட்டி கொட்டி. ஸோ இதுதான் பிஸிண்டியா. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த சவுண்ட் ஸ்டாண்டர்ட் ஆடியோ ஸ்டாண்டர்ட் சாரி இது ஸோ ஃபைனலி நண்பர்களே வாங்குறாமே இருந்தால் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேன். இதோட அன்பாக்சிங் ஆடியோ சென்டர் 9.0 இது. நாளைக்கு நாளானிக்குள்ள நீங்கள் தனி அன்பாக்சிங் பார்ப்பீங்க, ஸ்பெஷல் அன்பாக்சிங். ஆத்தரைஸ்டாக கம்பெனிலேருந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அண்டு நாங்கள் ஹோல்சேலில் நாட் ஓன்லி இந்த பிராண்டு, இது போல் ஏகப்பட்ட பிராண்டு 200 பிராண்டுக்கு மேலே டீல் பண்ணிகிட்ருக்குறேங்க. நேராக ஷோரூம் வராமல் இருந்தால் மயிலாடுதுறைக்கு வாங்க, இல்லை சீர்காய்க்கு சட்னாபுரம் வராமல் இருந்தால் அங்கே வாங்க, இல்லை மும்பையில் வராமல் இருந்தால் மும்பைக்கு வாங்க, இல்லை போபாலில் இருக்குது, இல்லை பெங்களூரில் இருக்குது. எங்கே வந்தாலும் ஒரு டோக்கன் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக போகணுன்னு நான் சொல்லலை, பட்டு கொஞ்சம் தகவல் உங்களுக்கு வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும், டெக்னிக்கல் நாலேஜாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போட்டலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தந்தாமாரி ஒரே ஐட்டம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தந்தாமாரி ஜேபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் வரும், ஸ்டூடியோ மாஸ்டரில் ஒரு ரேட் வரும், அஹுஜாவில் ஒரு ரேட் வரும். உங்கள் பிராண்டு உங்கள் பட்ஜெட் தந்தாமாரி நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஹோம் டெலிவரி கொடுக்குறேங்க. வேறு என்னங்க வேணும், ஹோம் டெலிவரி கொடுக்குறேங்க. அண்ட் 5 ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சொன்ன ஐட்டம் வரல, கேட்ட ஐட்டம் வரலன்னா ஃபுல் பைசா ரீஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எங்கள்கிட்ட உள்ளது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. காட் பிளஸ் யூ அண்ட் பபாய். வாட்ஸ்அப் பண்ண மறந்துடாதீங்க.